ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நாட்டு சக்கரையை வச்சு ரவா லட்டு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு சக்கரையில் ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு ரவை, முக்கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான நெய், ஒரு கைப்பொடி, கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கிளாஸு பால், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பொடி முந்திரி, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு. இப்போ வந்து ரவையை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வாணலி வச்சாச்சு, ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து உருகட்டும். இப்போ வந்து நெய் உருகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா முந்திரியும் எடுத்து திராட்சையும் பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். திராட்சை பபுள்ஸ் மாரி வந்துடணும். வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு ரவையை இந்த நெய்யிலேயே நல்லா ரவை வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவா லட்டு நல்லா மணமாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ரவையை நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுக்க வறுக்க தான் உங்களுக்கு ரவா லட்டு டேஸ்ட்டே வரும். வாணலி ஹீட்டாக இருந்தால் போதும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவையை வறுத்து எடுத்தாச்சு. ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்ட பிறகு, ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை. ஸ்டவ்வும் நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இது கூடிய ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வை. நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு கூட இதை சேர்க்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட ரவா லட்டு பிடிச்சிக்கலாம், நம்ம விருப்பம்தான். தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்தேன்னா நல்லா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நாள் தான் சவைச்சி சாப்பிட முடியும் ரவா லட்டு. நம்ம இந்தமாரி செய்யும் போது, தேங்காய் துருவல் போடாமல் செய்யும் போது, நம்ம வெளியவே வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, வெல்லம் போட்டிருக்கனால. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ பொடி பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப பொடி பண்ணக்கூடாது, ரொம்ப குற குறனும் இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும் ஓரளவுக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
இப்போ இந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் சூடு இருந்தால் தான் நம்மளுக்கு ரவா லட்டு பிடிக்க வரும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதிலேயே கொஞ்சமாக காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சர்க்கரையோட உங்களுக்கு இந்த ரவா லட்டு கொஞ்சம் பால் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்கும் போது பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பாலில் ரவை ஊறி வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இந்த கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சூடு இருக்கு இன்னும் தேவையான உருண்டை எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே போல் நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரவையிலேயே போட்டு திராட்சை முந்திரி மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா தனியாக வச்சு ஒரு திராட்சை ஒரு முந்திரி வச்சு உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதே போல் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக நாட்டு சர்க்கரையில் ரவா லட்டு செஞ்சோம், நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.